டேஸ்டி தான். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாகராஜ சுவாமிகள் ஐயா அவர்கள் வந்து இப்போ கேள்வி பதிலெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கிட்டையும் ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அது சரியாக தப்பான்றதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணணும். ஒரு தடவை நான் மளிகை கடைக்கு போயிருந்தப்ப ஒரு சின்ன பொண்ணு 5-6 வயசு இருக்கும், அவங்க அம்மா ஏதோ 2-3 ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு குழந்தை வந்து மளிகை சாமான்லாம் வாங்கிச்சு. இப்போ அவங்க அம்மா சொன்னது என்னென்னா, ஒரு மீந்த காசில் உனக்கு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ ஏதோ வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் அந்த பைசா மீறல, கரெக்டாக ஆகிப்போச்சு. அந்த பொண்ணு முந்தில அந்த வருத்தம் நல்லா தெரிஞ்சுது காசு மீறலங்கிறது. ஏன்னா அந்த குட்டே பிஸ்கட் வந்து 5 ரூபீஸ் கிடைக்கும். அந்த சமயத்தில் பக்கத்தில் தேடி பார்த்தா சில்லற காசு ஒரு 5 ரூபீஸ் தான் இருந்தது. அதை எடுத்து 5 ரூபீஸ்க்கு என்ன சாக்லேட் இருக்கோ பிஸ்கட் இருக்கோ கொடுங்கன்னா ஒரு குட்டே பிஸ்கட் சின்னது ஒன்று கொடுத்தாரு. அந்த குழந்தை கையில் கொடுத்தா மூஞ்ச பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா லாட் சீட்டு இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காது போல் இருக்கு. அந்த குழந்தை மூஞ்சில் அப்படி ஒரு சிரிப்பு. இப்போல்லாம் கான்வென்ட்டில் பசங்கள்லாம் படிக்குதுன்றதுனால தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போச்சு. அது ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காணலாமறாங்களா, அதுதான் அது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரொம்ப யங் பாய் இல்லையா, அவர் நாகராஜ சுவாமிகள் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து துறவரத்துக்கு வந்துட்டார். சின்ன வயசில் துறவரம் வர்றதுங்கிறதுனால இப்போ அவருக்கு வேலையில் இருந்திருந்தாலும் பிஹெச்டி பண்ணிருக்கலாம், மினிமம் ஒரு 1.5 லேக்ஸ் மேக்ஸிமம் 2.5 லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்டில் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்ம சம்பளத்தை அவர் சொந்த வீடு இருக்கும்போது மேக்ஸிமம் மினிமம் ஒரு 5000 ரூபீஸ் மேக்ஸிமம் 10000 ரூபீஸ் போல் அவர் செலவு பண்ண போடுறதில்ல. ஒரு ஆளுக்கு என்ன ஆகிடப்போகுது, மீதி பணத்தை அவர் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கலாம், அதுங்களுக்கு வேணுங்கிற நெசரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்துருந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கலாமே. ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு சாமியாராக போயிருக்கலாமா, சர்வீஸ் பண்ணியிருக்கலாமா, நிறையா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாங்கிறதுனால அப்படி ஒரு டவுட் எனக்கு வந்தது. இவர் ஆன்மீகத்தை தேடி ஐயா அவர்கள் போயிருக்கிறாங்க, போகவாட்டி நம்மளுக்கு இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு அதனால் 5 ரூபாவுக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா ரோடு மேலே வந்து அவ்வளோ ஜனங்க அவர் செத்து போனப்போ போனாங்க. அதை பார்க்கும்போது என்னடா அது, இவ்வளோ சர்வீஸ் பண்ணால் இப்படிலாம் மதிக்கிறாங்க ஜனங்கன்னு ஒரு தாட் வந்தது. அந்த மாதிரி இவர் ஆன்மீகத்தில் போனது இப்போ போனதை விட ஒரு 60 வயசில் போயிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு. அதெல்லாம் டவுட், இதெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு தகுதி கிடையாது. நான் கேட்குறது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. ஐயா அவர்கள் இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.